பிஎம்சி தமிழ் மற்றும் பிஎஸ்எஸ்எம் சிங்கப்பூர் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தியானம் கற்போம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து 49வது நாளில் இணைஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ். கடந்த 3 நாட்களா டோல்டெக் விஸ்டம் அவங்களோட ஞானத்திலிருந்து 5 அக்ரிமெண்ட்ஸ், அதாவது 5 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான நிறைவு பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி கடந்த 3 நாட்களா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சிறிய தொகுப்பா நம்ம பார்த்துட்டு இன்னைக்கான தலைப்புக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். ஸோ நமக்கு எல்லாருமே வந்து குழந்தையா இருக்கும் போது நம்மளோட இயல்பு தன்மை, நம்மளோட சுயத்தன்மை எல்லாம் வந்து ஒரு தெய்வீக தன்மையில தான் நம்ம எல்லாமே வந்து வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஸோ அந்த குழந்தைகள் வந்து கள்ளம் கபடம் இல்லாமல் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா குழந்தைய வந்து அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான சொசைட்டில வளருது, ஸோ எந்த மாதிரியான வந்து ரிலிஜன்ல வளருது, ஸோ எந்த ஸ்கூல்ல படிக்குது, அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன, ரிலேட்டிவ் சர்க்கிள் என்ன, ஸோ என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அது கோ த்ரூ பண்ணதோ அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்கு வந்து ஒரு பயம், அதில் வெட்கம், இதெல்லாம் வந்து கவலை, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இது எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சொசைட்டியில வந்து அந்த குழந்தை சர்வைவ் பண்றதுக்கு இந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டா கோத்ரூ பண்றதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுயத்திலிருந்து ஈகோ, அதாவது செல்ஃப் கிரியேட்டட் ஐடென்டிட்டின்னு நம்ம சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஈகோ மோடுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிருது. ஸோ எப்போ அந்த ஈகோ அப்படிங்கிற மோடுக்கு போக ஆரம்பிக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து சில ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா நம்மளோட அபிப்பிராயங்கள் இல்லை நம்மளோட நம்பிக்கைகளோட தொகுப்பு தான் வந்து ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ குட்டி குட்டியா இல்லைனா வந்து சின்ன சின்ன அக்ரிமெண்ட்ஸ் நமக்கு லைஃபுக்குள்ள நம்மளே போட்டுக்கிட்டு வந்துட்டு இருப்போம். ஸோ உதாரணமா நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மறுநாள் சளி பிடிச்சிரும், மலையில நினைஞ்சா கண்டிப்பா அடுத்த நாள் ஜுரம் வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதோ இல்லை மெடிசன் படிக்கிறதோ மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஒரு கேரியர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அக்ரிமெண்ட்ஸ் சொசைட்டியை பேஸ் பண்ணி, இல்லை நம்ம என்ன ப்ராசஸை கோத்ரூ பண்ணி வந்திருக்கோமோ அதை பொறுத்து நம்மளோட லைஃப்ல நமக்கு நாமே போட்டுக்கிறது தான் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட்ஸோட தொகுப்பு நாளடைவில் எப்படி ஆகிரும்னு பார்த்தோம்னா அதுதான் பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த பிலீஃப் சிஸ்டம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா நம்ம வளர வளர சட்ட புத்தகம் மாதிரி, அதாவது புக் ஆஃப் லான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்மளோட மனசுக்குள்ளேயே ஒரு புக் ஆஃப் லா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த அக்ரிமெண்ட்ஸை மீறும் போது இல்லைனா நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்துலேருந்து கொஞ்சோண்டு டிவியேட் ஆனாலே நம்மளோட மனசு வந்து ரெண்டு பங்காக ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்று வந்து ஒரு குற்றவாளி மாதிரியும், இன்னொன்று வந்து நீதிபதி மாதிரியும் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மலையில் நினைஞ்சிட்டேன் நல்லா ஃபுல்லாக வெட்டாயிட்டேன்னு சொன்னோம்னா ஒரு மனசு என்ன சொல்லுன்னு கேட்டால் நீ உன்னை யார் மலையில நினைய சொன்னது, நீ மலையில் நினைஞ்சிட்டு இல்லை, நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு ஜுரம் வந்துடும் அப்படிங்கும் போது இந்த குற்றவாளி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாப்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அக்செப்டன்ஸ் மோடில் நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்தில் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டோடு வாழும் போது பார்த்தோம்னா நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது ஈகோவை பேஸ் பண்ணி இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அடுத்த கேள்வி நம்ம கேட்கலாம், இந்த பிலீஃப் சிஸ்டத்துலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யணும் மாஸ்டர்ஸ் அப்படின்னா அதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த 5 ஒப்பந்தங்கள், இதெல்லாம் ஆங்கிலத்தில் வந்து நம்ம 5 அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த 5 அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தா எந்த விதமான வயது வரம்பும் கிடையாது. ஸோ ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பையன்லேருந்து ஆரம்பித்து முதியோர்கள் வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தலாம். ஸோ இது கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. எந்த இனத்தவரும் சரி, எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பிலீஃப் சிஸ்டத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, எல்லாருக்குமே உகந்தது தான் இந்த 5 அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது. அதுக்கப்புறமா 5 ஒப்பந்தங்கள் என்னென்ன, அது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோங்கிறத வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரியும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டை நம்ம என்ன பார்த்தோம்னா பி இம்பெக்கபிள் வித் யுவர் வேர்ட். பெக்கபிள் அப்படிங்கிறது வந்து சின், பாவம் அப்படிங்கிறது. இம்பெக்கபிள்னா பாவமற்ற செயல், இல்லைனா வந்து தூய்மையான செயல் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட வார்த்தைகளில் என்ன ஒரு பெரிய சாதனை வந்துருப்போகுது, இல்லைனா எந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்பை வந்து மாற்றிட போகுதுன்னு சொல்லி பார்த்தா அதற்கு உதாரணமாக நம்ம ஹிட்லரை வந்து உதாரணமாக பார்த்தோம். ஸோ ஹிட்லரோட வார்த்தையின் சக்தியினால், அவருடைய ஒரு பிடிவாதத்தினால, அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள்னால இந்த உலகத்தில் 2nd உலக போர் வந்து எத்தனையோ உயிர்கள் வந்து
இப்போ உயிர் இழந்தாங்க, அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்து ஒரு பெரிய துக்ககரமான செயல் நடந்துச்சுங்கிறத வந்து நம்மளால வந்து யாராலையும் வந்து மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது மாஸ்டர்ஸ் கண்டிப்பா. ஸோ அதனால வார்த்தைகளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு, வார்த்தையின் சக்தி அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த ஒரு ஹிட்லரின் எக்ஸாம்பிள்ஸ் மூலயமா நம்ம வந்து உணர்ந்துருக்கலாம். ஸோ அதற்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா அன்னை தெரசாவை வந்து ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துருந்தோம். ஸோ அவங்களோட வாய்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு அன்பு ஒரு கருணையானால் இருக்கிறதுனால அவங்கள வந்து உலகம் ஃபுல்லாவே வந்து இன்னைக்கும் போற்றப்படுறாங்க, எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய தன்மையில தான் அவங்க வாழ்க்கைங்கிறது அமைஞ்சிருந்துச்சு. ஸோ ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நல்ல ஒரு சுத்தமா இல்ல ட்ரூத்தின் அடிப்படையில் நம்ம பேசுறதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபலா நம்ம வந்து செல்ஃப் லவ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்த்துருந்தோம். ரெண்டாவது வந்து இன்டெகிரிட்டி, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்மளோட எண்ணமாக இருக்கட்டும், நம்மளோட செயலாக இருக்கட்டும், இது மூணும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்மா. ஸோ அப்போ நம்மளோட எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிறது வந்து ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்து வாக்கு சுத்தின்னு கூட சொல்லுவோம், திரிகுண சுத்தின்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம. ஸோ இதில் வந்து ஒருபடி அதிகமாக போய் யாரெல்லாம் பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸாக ஃபஸ்ட்டு டேலேருந்து இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய தியானத்தின் சக்தியின் மூலயமா அவங்களோட வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி மிராக்குலஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறது நம்ம எல்லாருமே நம்ம வந்துடுவோம் அப்படின்னு நான் வந்து அப்படியே அப்படிங்கிற கருத்தை வந்து நான் இப்போ முன்வைக்க விரும்புகிறேன் மாஸ்டர்ஸ். இதில் இரண்டாவது வந்து என்ன பார்த்தோம்னா டோன்ட் டேக் எனி திங் பர்சனலி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒருத்தர் வந்து பார்க்குறோம் அப்படிங்கும் போது அவங்க நம்ம மேலே வந்து தேவையில்லாத ஜட்ஜ்மெண்ட்ஸை பாஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட அபிப்பிராயங்களை பாஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளை வந்து அவங்க கோத்ரூ பண்ணியிருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, என்ன மாதிரி ட்ராமாஸ் அவங்க கோத்ரூ பண்ணியிருக்காங்க, அவங்களோட சோல் எவல்யூஷன் லெவல் எந்த லெவலில் இருக்குது, இதெல்லாம் பொறுத்து வந்து அவங்களோட சிந்திக்கக்கூடிய தன்மையும் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறதும் அவங்க என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸோ ஒப்பீனியன்ஸோ பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சுனாலே நம்ம வந்து எதையுமே பர்சனலாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அடுத்தவங்க நம்மளை வந்து பழி சொல்கிறாங்க, ஒரு பிளேம் பண்ணுறாங்க, இல்லைன்னா அடுத்தவங்க நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க, இல்லைன்னா நம்மளோட கருத்துக்களை வந்து உள்வாங்கிக்கிறதுக்கு மறுக்கிறாங்கன்னு சொன்னால் கூட நம்ம எதையும் பர்சனலாக எடுத்துக்க வேண்டியதில்லை. என்னோட கருத்து என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான், எடுத்துக்கிறது எடுத்துக்காதது அவங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம்னாலே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அதே சமயத்தில் வந்து நம்ம எந்த விதமான திங்ஸையும் வந்து நம்ம பர்சனலாகவும் நடுமை எடுத்துக்க மாட்டோம். ஸோ இதில் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு அக்ரிமெண்ட், அந்த வார்த்தையின் சக்தி, ரெண்டாவது நம்ம எதையுமே பர்சனலாக எடுத்துக்காம இருந்தாலே 75%, அதாவது 75% வந்து எல்லா அக்ரிமெண்ட்ஸும் நம்ம வந்து ஈஸியாக பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படிங்கிறதையும் வந்து ஆத்தர் இங்கே சொல்ல விரும்புகிறாங்க. மூணாவது அக்ரிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ். டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ்ங்கிறது வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தா அசம்ஷன்ஸ்ங்கிறதே வந்து ஒரு யூகம் தான், அது உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒரு அசம்ஷன்ஸ்க்கு மேலே இன்னொரு அசம்ஷன், இன்னொரு அசம்ஷனுக்கு மேலே இன்னொரு அசம்ஷன் போட்டுட்டோம்னா நம்மளோட குவாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் தான் வந்து இருக்கும், நம்மளோட லைஃப்பும் அசம்ஷன்ஸ் பேஸில் தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா நம்மளோட ஈகோ அப்படிங்கிறது வந்து நம்மளோட அசம்ஷன்ஸை வந்து நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி நம்மளை நாமளே தற்காத்துக்கிறதுக்காக வேண்டி நம்ம டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதில். ஸோ அதை வந்து நம்ம நிர்வகிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், ஈவன் தோ நமக்கு வந்து அது அசம்ஷன் அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சால் கூட நம்மளோட ஈகோ அப்படிங்கிறத வந்து விடாமல் நம்ம அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போது அதை ஒட்டி ஒவ்வொரு அசம்ஷனுக்கும் நடுவில் நடுவில் நிறைய பொய்களை சொல்லி நம்மளோட வாழ்க்கையை வந்து சூனியமாக வாக்கிக்கிறதுக்கு நாமளே வழிவகுத்துக்கோம் மாஸ்டர்ஸ். ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேள்விகள் கேட்பதன் மூலயமா நம்ம வெளியில் வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மகிட்ட வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க, இல்லைனா ஒரு முக்கியமான லெக்சர்ஸ் அட்டன் பண்ணுறோம், இல்லைனா முக்கியமான மேனேஜ்மெண்ட்ஸ் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு புரியலைன்னா நியாயமான வகையில் கரெக்டாக ஹேண்ட் ரைஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அந்த கேள்விகளை கிளாரிஃபை பண்ணுறது மூலயமா எந்த விதமான அசம்ஷன்ஸும் நம்மளோட லைஃப்பில் வந்து வச்சுக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களையும் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக நம்ம அடுத்தவங்களுக்கு சொன்னோம்னா நம்மளை மேலே அவங்களுக்கு வந்து எந்த விதமான அசம்ஷன்ஸும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதற்கு இம்பார்ட்டண்டான டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் தான் வந்து முக்கியமான டூலாக இருக்கும். ஸோ நான்காவது முக்கியமான அக்ரிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட். அது ஸோ இந்த ஃபஸ்ட்டு மூணு அக்ரிமெண்ட்டை வந்து
அப்ளிகபிள் பண்ணுறதுக்கு இல்லைனா நம்மளோட லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த நான்காவது பிரின்சிபல் இல்லைனா நான்காவது அக்ரிமெண்ட்டுங்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில். ஸோ அதே மாதிரி பெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபிசிக்கல் லெவல், நம்மளோட ஏஜை பொறுத்து, நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மென்டல் லெவலை பொறுத்திருக்கு, நம்மளோட எமோஷனல் ஹெல்த்தை கூட பொறுத்திருக்கு அதில். ஸோ என்ன மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ல நம்ம இருக்கோம், ஸோ என்ன மாதிரி மென்டல் ஸ்டெபிலிட்டியோடு நம்ம இருக்கோம், இதெல்லாம் வந்து நம்மளோட எமோஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது இல்லை ஸ்டேபிளாக இருக்கோ அதை பொறுத்து நம்மளோட அவுட்புட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த இதுவாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன மாதிரி ஃபிசிக்கல் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன மாதிரி மென்டல் கண்டிஷன்ஸை கோத்ரூ பண்ணாலும் சரி, இல்லை எமோஷனல் ட்ராமாஸை கோத்ரூ பண்ணாலும், அந்த மொமெண்ட்ல நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் எவ்வளவு பெஸ்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட அவுட்புட்டை மட்டும் பெஸ்டாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா எந்த ஒரு செயலையும் வந்து ஓவர் டூ பண்ணக்கூடாது, நம்மளோட சக்திக்கு மீறி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு உடலை வருத்திக்கிட்டோ இல்லைனா வந்து பார்த்தோம்னா வந்து அடுத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணணுமோ இல்லை அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமோ நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளோட எனர்ஜிஸ் டிப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இந்த நாலாவது பிரின்சிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு எது தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ட்ராங்கான வில் பவர், மன வலிமை இல்லைனா இச்சா சக்தி வந்து தேவைப்படுது, வித் அவேர்னஸ். அதுதான் வந்து அல்டிமேட் ட்ரூத் அதில். ஸோ வெறும் வில் பவரை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிப்போம்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஜெயிப்போம். இன்னும் உங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும், இன்னும் இல்லை வந்து மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா அவேர்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ அதற்கு வந்து மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், மௌனா இது மூணும் சப்போர்ட் பண்ணுங்கிறத நம்ம பல தடவை நம்ம வந்து பார்த்துருக்கோம் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து நான்காவது அக்ரிமெண்ட். இது அடுத்ததான் நேற்று நம்ம வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஐந்தாவது அக்ரிமெண்ட்டை நம்ம பார்த்தோம். அஞ்சாவது அக்ரிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பி ஸ்கெப்டிக்கல் பட் லிசன் டு லேர்ன், லேர்ன் டு லிசன். ஸோ இதுதான் வந்து அஞ்சாவது அக்ரிமெண்ட்டாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அஞ்சாவது அக்ரிமெண்ட் வந்து ரெண்டு பகுதியாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி ஸ்கெப்டிக்கல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறோன்னா சிம்பிள்ஸ் மூலியமாக தான் அப்படிங்கிறத ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ சிம்பிள்ஸுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு பொருள்கள் மேலேயோ இல்லை நம்ம கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குறது தான் சிம்பிள்ஸ்னு சொல்கிறது அதில். ஸோ ஃபீவர் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை நான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னோம்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இத்தனை டிகிரி டெம்பரேச்சருக்கு மேலே போச்சுன்னா ஜுரம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபீவர் இருக்குன்னு சொன்னோம்னா ஓகே இவருக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் 37 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே கண்டிப்பாக அவருக்கு இருக்கு இருக்கு, அதனால தான் நம்ம ஃபீவர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டாக் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாராலையும் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ டாக்னா வந்து இப்படி தான் இருக்கும், நாகோட தன்மை வந்து குலைக்கிறது, ஸோ நாய் வந்து வீட்டை காவல் காக்கும், ஸோ நாகோட ஷேப் வந்து இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது கூட வந்து நம்மளால் உருவாக்கப்பட்ட சிம்பிள் தான். ஸோ ஒரு ஆம்னி பஸ் அப்படின்னு சொல்கிறேன் நான், அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆம்னி பஸ்னா வந்து ஓகே இப்படி இருக்கும், ஸோ அதில் ஏசி பஸ்னா ஏசி உள்ளா இருக்கும், ஸோ செமி ஸ்லீப்பர்னா செமி ஸ்லீப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து ஒரு ஒன் ஆஃப் த சிம்பிள் தான் அது. ஸோ இப்போ நம்மலாம் எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்பிள்ஸ் மூலியமாக தான் நம்ம எல்லாருமே வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ எல்லாருக்குமே வந்து எல்லா சிம்பிள்ஸும் வந்து கிளியராக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில சமயத்தில் ஒரு கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணக்கூடிய சில சிம்பிள்ஸ் வந்து அடுத்த கண்ட்ரிக்கு வந்து புரியாது, இல்லைனா வந்து அவசியமற்றதாக இருக்கும் அதில். ஸோ கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது எங்கே ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களோட ஸ்கில்ஸ் இல்லைனா வந்து இவங்களோட சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து முழுமையாக இவங்களால ஏ பார்ட்டி ஏவில் ஃபாலோ பண்ணக்கூடிய சயின்ஸோ சிம்பிள்ஸோ பார்ட்டி பிக்கு வந்து 100% வந்து புரியலை இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே தான் வந்து கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அப்போ எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிசன் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஸோ அடுத்தவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத வந்து முழுமையாக நம்ம கேட்கக்கூடிய தன்மையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இருக்கணும் அதில். ஸோ அப்போ கேட்கக்கூடிய தன்மையில் இருக்கும் போது என்னென்ன குவாலிட்டிஸை நம்ம வச்சுக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, முழுமையாக நம்ம வந்து அவங்க சொல்கிறத குருட்டுத்தனமாக நம்ம வந்து நம்பணுங்கிற அவசியங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எனக்கு வேத வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்டுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். ஸோ என்ன சொல்கிறாரோ சொல்லட்டும், அவரோட ஒப்பீனியனை சொல்கிறாரு பார்ப்போம் நம்ம என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதை வந்து ப்ராப்பராக ஒரு குவஸ்டினிங் மூலயமா அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதற்கு பின்னாடி உள்ள கருத்து இல்லைனா வந்து இன்டென்ட் இல்லைனா கண்டென்ட் என்ன இருக்குங்கிறத வந்து ஒரு கிளாரிட்டியோட அனலைஸ் பண்ணும் போது மட்டும்தான் நம்மளோட கருத்தை வந்து அவங்களோட கருத்தை வந்து நம்மளால் முழுசாக வந்து உள்வாங்கிக்க முடியும். ஸோ அதற்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, லிசனிங் அப்படிங்கிறது தான் வந்து அதற்கு முக்கியமான
டூல் அதில். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து முக்கியமான டூல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லிசனிங் தான். அடுத்தவங்களை வந்து நம்ம சொல்கிறத காது கொடுக்கக்கூடிய, காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மையில் யாரால முழுசாக இருக்க முடியுதோ அவங்களால மட்டும்தான் ஒரு பெஸ்ட் கம்யூனிகேட்டராக கூட வந்து இருக்க முடியும். சில பேர் வந்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் நண்பர்கள் வந்து ரெண்டு பேர் பேசிக்குவாங்க, நாளை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கொலீகாக இருக்கட்டும் ஆரம்பிச்சு பேச ஆரம்பிப்பாங்க, நாளைக்கு காலையில் நான் அப்படிம்பாங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக ஆஃபீஸில் பார்ப்போம் அப்படிம்பாங்க. இவங்க சொல்ல வர்றது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு ஆக்சுவலாக. அப்புறம் திருப்பி மறுபடியும் இந்த இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு காலையில் நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறத சொல்லலான்னு இருந்தேன் அப்படிம்பாங்க. ஓ அப்படியா, சரி சரி நான் தான் மாற்றி புரிஞ்சுக்கிட்டேம்பாங்க. ஸோ அதை வந்து எப்போதுமே வந்து அடுத்தவங்க சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு அதில் உள்ள உண்மைத்தன்மையை நம்ம ஆராய்ந்து ஒரு ஓப்பன் மைண்டோட இருந்து அதுக்கு பின்னாடி என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃபுல்லாக வந்து விஷயத்தை உள்வாங்க முடியும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மாஸ்டர்ஸ் இதில். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்தவங்க சொல்கிற கருத்தை வந்து நம்ம வந்து முழுசாக நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதில் வந்து நம்ம அலசி ஆராயலாம். ஸோ அந்த சொல்லக்கூடிய கருத்துக்களை ஃபஸ்ட்டு உள்வாங்கினதுக்கப்புறம் இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, இல்லைனா வந்து அவரோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராய்ஞ்சோம்னா தான் நமக்கு வந்து அதை பேஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நம்ம வந்து பாதியிலே வந்து ராங்கான டிசிஷன் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் நம்ம இருந்துகிட்ருப்போம். ஸோ அதற்கு முக்கியமாக நான் சொல்லி பார்த்தோம்னா நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லி பார்த்தா, அடுத்தவங்க மேலே வந்து எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ சில பேர் வந்து நம்ம வந்து யாரையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்ல, ஜென்ரலாக ஒரு மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட செஷன் அட்டன் பண்ணுறது கூட இவங்களோட செஷன் அட்டன் பண்ணால் இவருக்கு வந்து அந்தளவுக்கு அவுட்புட் இருக்காது, ஸோ இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் தெரியும். ஸோ இல்லைனா வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணுறது வந்து டோட்டலாக வேஸ்ட்னு சொல்லிட்டு இவங்க வந்து உண்மையிலே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் மோடுக்கு வந்து போயிடுவாங்க அதில். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட் மோடுக்கும் நம்ம போகக்கூடாது. பிடிக்கிது பிடிக்கலங்கிறத வந்து நம்ம அவங்களோட நாலேஜை வச்சு ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விருப்பம் இல்லைன்னா நம்ம வந்து வந்துடலாம். ஸோ நம்ம வந்து தேவையில்லாத ஜட்மெண்ட் மோடுக்கு போக வேண்டிய அவசியங்கிறது கிடையாது இதில். ஸோ அதே மாதிரி வந்து உண்மையாகவும் இருக்கலாம் சில சமயத்தில், இல்லைனா வந்து பொய்யாகவும் இருக்கலாம். ஏன்னா இந்த பொய்யும் உண்மையும் கூட அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் படி தான் வந்து அவங்க பேசுகிறாங்க, அவங்களோட சிம்பிள்ஸ் படி தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்களோட சிம்பிள்ஸில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க பேசுகிறாங்க. அடுத்தவங்க வந்து இன்டர்நேஷ்னலாக பொய்யா சொல்லலை அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் நமக்கு. ஸோ எப்போ நமக்கு வந்து அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்குதோ அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பராக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து உள்வாங்கிக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நம்மளால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் வந்து எப்போ நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மையில் இருக்கோமோ அப்போ தான் வந்து நம்ம அவங்க மேலே வந்து ஒரு மரியாதைக்கும் வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு ஒரு ஓப்பன் மைண்டடாக நமக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கருத்துக்களை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு ரியாக்டிங் மோடில் வந்து இருக்க மாட்டோம். ஸோ அப்போ எப்படி இருப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எமோஷனலி இன்டிபெண்ட்டாக இருப்போம் நம்ம. ஸோ எமோஷனலி டிபெண்டன்ட் எமோஷனலி இண்டிபெண்ட்டாக என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தோம்னா, எமோஷனலி டிபெண்ட்னா அடுத்தவங்களோட உணர்வை சார்ந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோடய வந்து லைஃப் பார்ட்னர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எல்லாருக்குமே பொருந்து வந்தே. ஸோ ஹஸ்பண்ட் இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தரோட எமோஷன்ஸ் வந்து ஒருத்தவங்களும் இம்பாக்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட லைஃப் வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு வராரு, ஸோ ரொம்ப கோபமாக அங்கே ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது வந்து நெகட்டிவாக நடந்திருக்கும், இல்லைனா அவங்களோட பாஸ் வந்து அவங்களை திட்டியிருந்துருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தோம்னா அவருக்கு வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து ஓவர் ப்ரெஷர்னால வந்து ரொம்ப வந்து ஒரு டஃப்பாக இல்லைனா வந்து ரொம்ப ஒரு கோபமாக வரலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா அந்த ஒய்ஃப் வந்து அவங்கள பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு, சரி ஓகே ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோபமாக வராரு அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி தன்னோட எக்ஸ்பிரஷன்ஸை இல்லைனா வந்து தன்னோட எமோஷன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, இல்லைனா வந்து சப்ரஸ் பண்ணிக்குவாங்க அதில். ஸோ ஒரு சிரிச்சு பேசுறதோ இல்லைனா வந்து சந்தோஷமா ஒரு பாட்டு போட்டு கேட்கறதோ அவங்க பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கோபமா வராங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே வந்து டியூன் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து எமோஷனலி டிபெண்ட் நம்ம சொல்லலாம் நம்ம. ஸோ எமோஷனலி இண்டிபெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து வர்றாரு ஒரு கோபமா இருக்காரு, சரி ஓகே
வந்து சத்தம் போட்டாரு வந்து. ஸோ அதற்கு பதிலுக்கு வந்து இந்த ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு காரணம், எப்பயோ நடந்த சம்பவமா இருக்கும், ஆனா அந்த ஆபீஸ்ல உள்ள கோபத்தை வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து வெளிப்படுத்துவாரு. ஸோ இப்போ எமோஷனலி இண்டிபெண்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒய்ஃப் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஓகே அவர் வந்து கம்பெனில வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து கோத்ரூ பண்ணிட்டு வந்திருக்காரு, அவர் வந்து எமோஷனலி வந்து அஃபெக்டா இருக்காரு, அதுக்கு எனக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. ஓகே அவரோட சுச்சுவேஷனுக்கு அவர் ரியாக்ட் பண்ணாரு, ஸோ ஐ ஆம் நாட் கோயிங் டு ரெஸ்பாண்ட் ரியாக்ட் டு த சுச்சுவேஷன், நான் வந்து எமோஷனலி இண்டிபெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே ஜஸ்ட் வந்து காதில் வாங்கிட்டு ஓகே மறுநாள் நாள் பேசலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவா ரொம்ப பொலைட்டா ஒரு ரிப்ளை மட்டும் கொடுத்துட்டு ஓகே போயிடலாம் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எமோஷனலி இண்டிபெண்டாக இருக்கும் போது நமக்கு வந்து ஒரு ரியாக்டிங் மோடில் இல்லாமல் ஒரு ரெஸ்பாண்டிங் மோடுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா பவர் ஆஃப் டவுட். அது அடுத்தவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை முழுசா நம்ம வந்து ஒரு நம்பிக்கையின் படியில் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்க வேண்டியதில்லை. எதுவாக இருந்தாலும் அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து பாஸ் பண்றாங்க, அவங்களோட கருத்தை அவங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் படி தான் அவங்க பாஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் போட்டுக்கலாம் எப்போதுமே. ஸோ எந்த அளவுக்கு இது வந்து உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு அவங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இது ரியலி ப்ராக்டிக்கலி பாசிபிளா, இப்படி நம்ம க்வெஸ்சன்ஸை கொஞ்சம் நிறைய போட போட ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதற்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமளே ஃபைன் ட்யூன் பண்ணுறதுக்கும் சரி, அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாஸ்டர்ஸ் இதில். ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உண்மை, நம்ம அசம்ஷன்ஸில் பார்த்தோம் இல்லையா நேற்று. ஸோ அசம்ஷன்ஸுங்கிறது வந்து ட்ரூத் கிடையாது, அது வந்து ஒரு மாயை தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ ஆனால் உண்மை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அமைதியானது, அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது. சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதுல. ஸோ இதோட நிறைவு பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நம்ம வந்து வளர்த்துக்கணும், அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை முழுசாக காது கொடுத்து எந்த விதமான ஜட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம கேட்க கற்றுக்கணும், அதுக்கப்புறமா வந்து அதுக்குள்ளே உள்ள கண்டென்ட் என்ன, அந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி என்ன ஒரு இன்டென்ஷனோடு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்மளால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஃபிஃப்த்து முக்கியமான அக்ரிமெண்ட்டை வந்து நான் வந்து முடிக்கிறேன் நான். ஸோ த கன்க்ளூஷன் பார்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மறுபடியும் நம்ம வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வந்து கோட்டை எடுத்துக்க போகிறோம். ஸோ அன்லெஸ் யூ பிகேம் சைல்ட் லைக் யூ கெனாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட், அதுதான் வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட், அது அதுதான் வந்து சத்தியமும் கூடாது. ஸோ அப்போ நம்ம எப்படி நம்மளால் வந்து திரும்ப வந்து சைல்டு போல இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, சைல்டுங்கிறது வந்து ஃபிசிக்கல் லெவலில் கிடையாது, நம்மளோட மென்டல் லெவலில் நம்மளோட எமோஷனல் லெவலில் எப்படி நம்ம குழந்தையா திருப்பி மாறலாம்னு சொல்லி பார்த்தா, நம்ம வந்து இந்த ஃபைவ் அக்ரிமெண்ட்ஸை டே டு டே அப்ளை பண்ணோம்னாலே கண்டிப்பாக நம்மளால் மாற முடியும் அப்படிங்கிறதான் உண்மையானது. ஸோ அப்போ நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறத எப்படி மாற்றலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃபைவ் அக்ரிமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா இன்டெப்த் நாலேஜ் எந்த வகையான சிச்சுவேஷனில் இந்த நம்ம ஃபைவ் அக்ரிமெண்ட்ஸை நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோடு நம்ம அப்ளை பண்ணோம்னாலே கண்டிப்பாக நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்தை இந்த ஃபைவ் அக்ரிமெண்ட்ஸ் மூலயமா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட சிச்சுவேஷனுக்கு நம்மளோட எண்ணம் நம்மளோட சொல் நம்மளோட செயலுக்கு வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து ரெண்டாவது கன்க்ளூஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மூணாவது முக்கியமான பாயிண்ட் இதில் தான் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் இதில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் அக்ரிமெண்ட்ஸை நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன், ஸோ இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது, நான் வந்து கொஞ்ச நாள் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றேன், ஸோ ஒரு சில சுச்சுவேஷனில் என்னால் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஒரு சில நாட்கள் நான் மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா நம்ம வந்து அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆகாமல் அதோட டோட்டலாக வந்து விட்டுறாமல் என்ன பண்ணணும்னா, எந்த விதமான கில்ட்டும் குற்ற உணர்வும் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து எந்தெந்த வகையிலலாம் நம்ம வந்து பெர்ஃபெக்ஷனை நோக்கி போக முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபைன் ட்யூன் பண்ணி ஃபைன் ட்யூன் பண்ணி ஃபைன் ட்யூன் பண்ணி நம்ம அடுத்தடுத்த லெவல்களுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் குற்றவுணர்வை எடுத்துக்காம உடனே எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணமோ நம்மளோட அவேர்னஸ் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு மறுக்கணமே நம்ம வந்து அந்த ஃபைவ் அக்ரிமெண்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதற்கு வந்து முக்கியமான டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபோர்த்து முக்கியமான பாயிண்ட்டாக நம்மளோட வில் பவர் மன வலிமை இச்சாசக்தியை தான் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ யாருக்கெல்லாம் அந்த வில் பவர் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வித் கிளாரிட்டி வித் அவேர்னஸில் எல்லாராலையும் அந்த ஃபைவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத டே டு டே லைஃப்பில் வந்து அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ எப்போ வந்து நம்மளால வந்து அந்த ஃபைவ் அக்ரிமெண்ட்ஸை வந்து ப்ராப்பராக நம்மளோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸ் அதாவது மகிழ்ச்சிங்கிறத வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிரந்தரமாக இருக்கும்னு சொல்லி தான் வந்து ஆத்தர் வந்து கொடுத்துருக்காங்க அதில். ஸோ இதற்கு வந்து எது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த்ரீ எம்ஸ். அது நம்ம எப்போதுமே த்ரீ எம்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட் எம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மெடிடேஷன், ரெண்டாவது எம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மைண்ட்ஃபுல்னஸ், மூணாவது எம் என்னன்னு சொல்லி பார்த்தா மௌனாது. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தோம்னா ஒன்றுக்குள்ள ஒன்று இன்டர் ரிலேட்டடுது. ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ்னால நம்ம மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறத வந்து நம்ம பல தடவை பார்த்துருந்தா கூட மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது வந்து பாடி அண்ட் மைண்ட் வந்து 100% அலைண்டாக செய்யக்கூடிய வேலைக்கு தான் வந்து நம்ம மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நம்ம அவேர்னஸோட ப்ராக்டிஸ் பண்ணுறோம், மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பீக்கில் வந்து இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் வந்து ஒரு கிளாரிட்டியும் அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அந்த எஃபிஷியன்சி அந்த அவுட்புட்ங்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இது மைண்ட்ஃபுல்னஸ். மூணாவது வந்து மௌனா. மௌனா நம்ம பண்ண பண்ண நமக்கு வந்து மைண்டோட சேட்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ மைண்ட் வந்து எப்படி வந்து ஒரு கிளாரிட்டியாக ஒரு அமைதியாக ஒரு சாந்தமாக இருக்கோ நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் அகெயின் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும், குவாலிட்டி ஆஃப் ஒர்க் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் எஃபிஷியன்சிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் மூலிமா நமக்கு வந்து எனர்ஜிஸை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுவோம், சாரி மெடிடேஷன் மூலிமா நம்ம எனர்ஜிஸ் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுவோம், மைண்ட்ஃபுல்னஸ் மூலியமாகவும் மௌனாவும் மூலியமாகவும் நம்மளோட எனர்ஜிஸை வந்து கன்சர்வ் பண்ணுவோம் அதில். ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த மூணு ப்ராசஸ்லையும் நம்ம எனர்ஜிஸை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்போம் அதில். ஸோ இந்த மூணு ப்ராசஸ் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், மௌனா யாரெல்லாம் ஒருத்தர் வந்து சின்சியராக டே டு டே அவங்களோட வில் பவர் மூலிமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால இந்த ஃபைவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ எப்போ வந்து இந்த ஃபைவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியுதோ அவங்களோட நடைமுறை வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்துட்டாங்களோ அவங்க எல்லாராலையும் வந்து செல்ஃப் மாஸ்டரி பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கான ஃபைவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர்ஸ். ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். நாளையிலேருந்து நம்ம வந்து புது டாப்பிக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்த டாபிக் எல்லாமே வந்து ரொம்ப ஜென்ரிக் டாபிக். ஒரு மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ தன்னைத்தானே வந்து ஒரு ஃபைன் டியூன் பண்ணிக்கிறது, ஸோ மெடிடேஷன் பாத்துக்கு வந்து அலைன் பண்ணிக்கிறதுக்கு இல்லை ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு அலைன் பண்ணிக்கிறதுக்கு இது வரைக்கும் உள்ள டாபிக்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து 49 days வரைக்கும் அந்த ஜென்ரல் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ பத்திரிகையை பற்றி, பிஎஸ்எஸ்எம் பற்றி, ஸோ 18 கைடிங் பிரின்சிபல்ஸை பற்றி பார்த்தாச்சு, மௌனானா என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து 7 இது 5 அக்ரிமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் 7 ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆஃப் சக்ஸஸ்ஸு, எல்லா டாபிக்ஸும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இனிமேலுக்குள்ள அந்த 51 days அப்படிங்கிறது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.